हेलो फ्रेंड्स वेलकम टू आंद्रा समयल इनकी नम्बर आंद्रा समयल रेसिपी एम पाक इन अम्म विनायक सतुर्थी को कृष्णाष्टमी को विनायको पाड़पर अदकम नम्बर वीटल नम्बर ईको फ्रेंडली ईटम्स एदी नमो विनायक कुटी गणपत नम कया से नम्बर वणगल एप्ली पड़ेद नम्बर पाकल वांग वीडियो को नम्बर ईको फ्रेंडली विनायक से तेवान पुरुक और कपुक मंजल तू कपुक मैदा मावेक मंजल मट तनिया वी पड़ोना अंजा विलंट नम मैदा सेतुक मैदा सेतना नम्बर अंतमारी क्राक्स वराद इला नम्बर मिक्स पड़ी विटकन ना फा मंजल मैदा ना मिक्स अल्वक ना कल विटकन पांग ना मिक्स पड़ी विटाची इंजम को ती ऊती नम्बर चपाती मव अंद पद नम्बर पिणी उरकल कुछ कुछ तनी विटको रंब वि तनिया कुछ कुछ तनी विणजी ना नम्बर चपाती मव एपी पेसा अंदर कुछ मव पेसेज एण नम्बर नम्बर चपाती से मारे मव पिणजा इत बेसुक वो कुछ और अर कपुक मैदा मोल ती वि कुछ नम्बर उड़ी वो बेस वे मैदा मरेज वाची इं रेडिया इत नम गणपति से तेवान उल उल पर नम्बर देवान उल उटिया इतिए उ वयु इला बाडी अंदर और उ हेड की अत रे का अत रे वो कई इत का इत व नम ट्रंकिया अंदर उरटी वचिकल इम् और मैदा मव नाम उड़ी कुछ ना मेरी तटा वे नम्बर बेस इेल नम्ब नमो गणेशन नम्बर कुछ ना कुछ मेड़ पलम एलिए ईवन मारे सेवलोदा इत नो बेस प्लेटको अट एको अम्बा बेस नम्बर मैदा उर वाची इेल वो नम्बर बाडी वचिकल बाडी वो अभी फुला व लाइटा मादरी रोल पड़ी सेन्टर लाइटा और प्रेस को नाम अंत हिपे अंतमी लेसा असैन कोसर वेसा कुछ तनी वजिकल अम्कुट ईसिया ऐसा मैदा पटक ईसिया ओटिव आना लेसा तनी वे कीड़े तनी वजिकल तनी वे कुछ पिना तीर मारे वोचिकोलता वे पिना पर लेसा ती वे अट्ट मारे नम की विलगाम अदारी पड़ेद परटिकवलता इमो कॉल पड़ी कॉल पर लाइटा नाम इतमी रोल पड़को रोल पड़े वी शेप इप्ली लाइटा बेन पड़को बेन पड़े कॉर्नर वो लाइटा अद मारे प्रेस पड़ोता इतमी कई कालु को नाम अंदमि पड़ी के पर मेरी वेटा अंत मुन मटी
கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் கால் மாதிரி ஆகிடும். அப்போ லைட்டாக பெண்ட் பண்ணி அது கால் மாதிரி ஆகிடும். அடுத்து நம்ம கையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். கையுமே அதே மாதிரி தான், எப்படி நம்ம கால் பண்ணோமோ அதே மாதிரி முனையில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வி மாதிரி. லைட்டாக முனையில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு வி மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். அடுத்து ட்ரங்க், இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் இதாக வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. லைட்டாக தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க நல்லா ஒட்டிக்கிச்சு, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாடியோட நல்லா இதாகிடும். அதே மாதிரி கை கை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாவல் பண்ணிக்கலாம். தொப்புள் இருக்கும் இல்லையா அந்த இது, அடுத்து இடுப்பில் பாம்பு இருக்கும் இல்லையா அதுதான் இது, சின்னதாக உருட்டி இங்கே பாருங்கள் லைட்டாக இந்த முனையில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துடும். கொஞ்சம் நம்ம தண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பூநூல் செஞ்சுக்கலாம். விநாயகர் பூநூல் போடுவார் இல்லையா, அதை நம்ம மைதாவில் சின்னதாக ஒரு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை இருக்கும்ல, அந்த உருண்டை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக நூல் மாதிரி செஞ்சுக்கோங்க. அதையுமேவும் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி பூநூலுக்காக அடுத்து கை நம்ம ஒட்டிக்கலாம். தண்ணியே போதும் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு, நல்லா ஒட்டிக்கும் அது. கை வச்சுட்டு கை இந்த மாதிரி மேலே பார்த்துருக்குற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சைடும் நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டோன்னா இது வந்து இதுவும் அதே மாதிரி வச்சுட்டு நம்ம கை மேலே பார்த்துருக்கோம் இல்லையா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தலை வச்சுக்கலாம். லைட்டாக இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில், அது நல்லா ஒட்டிக்கும் நம்மளுக்கு. அடுத்து சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக
சுழல் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம சுழல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டோன் இருந்தா போட்டுக்கோங்க இல்லனா ஒரு பிரச்சனை இல்ல வீட்ல நம்ம கிராஃப்ட் ஏதா பண்றதுக்கு இருக்கும் இல்லையா அதுதான் இது லைட்டா பிரஸ் பண்ணி விட்டீங்கனாவே அதுல ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ட்ரங்க் வச்சுக்கலாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிரஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வச்சி எல்லாமேவும் நல்லா தேய்ச்சி விட்டீங்கனா ஒட்டிக்கும் இவ்வளவுதான் இத இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் லெஃப்ட் சைடு திருப்பி விட்டுக்கோங்க அடுத்து காது காது வந்து லைட்டா நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத கையாலயேவும் பாருங்க இந்த லைட்டா அந்த மாதிரி வச்சீங்கனாவே வந்துரும் அப்ப லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க சென்டர்ல தண்ணி விட்டு ஊட்டிக்கலாம் அடுத்து இன்னொரு காது அதையும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க லைட்டா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி சென்டரா இந்த மாதிரி அமுக்குங்க அப்புறம் மேல் பக்கம் ஒரு கீழ் பக்கம் ஒரு மாதிரி தான் நமக்கு அந்த ஷேப் வரும் தண்ணி வச்சிட்டு ஒட்டிர வேண்டியதான் இப்போ நம்ம ரெண்டு பக்கமே கண்ணு வச்சிரலாம் மிளகு தான் நான் வைக்கிறேன் அடுத்து பாருங்க மீதி உள்ள மாவுல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு லைட்டா ஒரு லைன் மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கேன் இது நம்ம கணபதிக்கு வந்து கிரீடம் மாதிரி பண்றதுக்காக அதுல இந்த மாதிரி தண்ணி வச்சி ஒட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஒட்டிக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிட்டு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பாருங்க நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குலையே அந்த மாதிரி பண்றது லைட்டா தண்ணி வச்சிட்டு வச்சிர வேண்டியதான் பாருங்க நல்லா ஒட்டிச்சு லைட்டா தண்ணி வச்சு நீங்க இது பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளோட விநாயகர் வந்து ரெடி ஆயிட்டாரு இப்போ இதில நம்ம லைட்டா டிசைன் மாதிரி போட்டுக்கலாம் லைட்டா பிரஸ் பண்ணி ரொம்ப முழுக்குன்னு இருந்தா நல்லா இருக்கு அதுலயே அதனால கைக்கும் அதே மாதிரி நீங்க ஃபோர்க் இருந்தா கூட பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பிரஸ் பண்ணி விட்டாச்சு டிசைன் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம விநாயகருக்கு வந்து கொம்பு வச்சுக்கலாம் இந்த டூத் பிக் இருக்கும் இல்லையா அதை வச்சு வச்சுக்கிறது பாருங்க இப்போ நம்ம பொட்டு வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஒயிட் சிங்கார் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒயிட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக குச்சி ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வச்சு வச்சுக்கோங்க அப்போ நம்மளோட கணபதி இன்னும் அழகாக தெரிவார்
பாருங்க சென்ட்ரல்ல நான் குங்குமம் வச்சிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல நம்ம ডেইলি நம்ம யூஸ் பண்ற குங்குமம் தான் இப்போ இந்த கையில ஒரு மோதகம் மாதிரி ஒன்னு வச்சிக்கலாம் அடுத்து எலி பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட மூசிகனோட வாகனம் எலி இருக்கு இல்லையா எலி வச்சிக்கலாம் நம்ம மைதா மாவு சேர்த்திருக்கிறதுனால நம்ம என்ன டிசைன் வேணாலும் வரும் அது கொஞ்சம் முகம் வந்து இந்த மாதிரி வச்சிக்கணும் இதுக்குமேவும் சின்னதா கண்ணு வச்சிக்கலாம் இதுக்கு சின்ன சைஸ் இருக்கிற மிளகு தான் எடுத்து வச்சிருக்கேன் எலியோட காலுக்கு நம்ம மைதா வெஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுல தான் சின்னதா உருண்டையா இந்த மாதிரி நூல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இத இப்ப பாதியா பிச்சிக்கலாம் பிச்சிட்டு லைட்டா கீழ வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பா சேஃப்க்கு வெச்சிக்கணும் பாருங்க பாசேப்புக்கு தண்ணியை நினைச்சு இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன் இத இப்ப வச்சிக்கலாம் நம்ம விநாயகர் பக்கத்துல கொஞ்சம் நம்மளோட டெக்கரேட்டிவ் தான் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கியூட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல அடுத்து இன்னும் நம்ம ஜுவல்ஸ் நம்ம கிட்ட இருந்தா அதையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட குட்டி கணபதி எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டாருன்னு பாருங்க நகையெல்லாம் போட்டு எவ்வளவு அழகா விநாயகர் சக்திக்கு அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு இந்த இயர் நீங்களும் வீட்லயே நம்ம கையால இந்த மாதிரி செஞ்சு வணங்கி அவரோட அருளை பெறுங்க இந்த கொரோனா இதெல்லாம் நம்மளை விட்டு போய் உலகம் ஃபுல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வேண்டிப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த குட்டி கணபதி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स रिलेटिव्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்க என்னோட वीडियोस பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே பை எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்